வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் விஜய் சேதுபதி நடித்து மணிகண்டன் டைரக்ஷனில் வந்திருக்க கடைசி விவசாய படத்தில் என்னென்ன சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இது யானைக்கு என்ன பேர் வச்சிருக்க? கல்யாண ரெண்டு டி ஜிஎஸ்டி தெரியுமா? தமிழ்நாட்டை அன்றைக்கி யார் ஆட்சி பண்ணுறான்னு தெரியுமா? முருகே எப்பவுமே அவன் தானே. இந்த படம் சென்சாரான டேட் 3/2/2021. அதாவது சென்சார் ஆகி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு இந்த படத்துக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இந்த படம் ரிலீஸ் டேட்டுக்கு காத்துக்கிட்டு இருந்தது. இந்த படம் ஒரு க்ளீன் யூஸ் சர்டிஃபிகேட் படம். ஆனால் இந்த படத்துக்கு ட்ரையாங்கல் கொடுத்து சில சென்சார் கட் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட டியூரேஷன் 144 minutes.29 seconds, அதாவது 2:24.29 ஓடக்கூடிய ஒரு சுமாரான சைஸ் இருக்க படம். இன்டர்வெல்லாம் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours போடக்கூடிய படம் தான் இது. இந்த படத்தோட ப்ரொடியூசர் மணிகண்டன் மதியழகன், ட்ரைபல் ஆர்ட்ஸ் சென்னை. அதாவது இந்த படத்தோட டேரக்டர் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த படத்துக்கு மிகப்பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னா விஜய் சேதுபதி தான். இந்த படமே ஒரு விஜய் சேதுபதி படம் தான் முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசி நேரத்தில் பேர் எப்படி மாறிச்சுன்னு தெரியல. இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்து லீலா மீனாட்சி, ரீஜனல் ஆஃபீஸர் சிபிஎஃப்சி சென்னை. இந்த படத்தோட டேரக்டரான மணிகண்டன் ஏற்கனவே ஆண்டவன் கட்டளை, குற்றமே தண்டனை, காக்கா முட்டை இது மாதிரியான படங்கள் எடுத்திருக்காரு. இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஆண்டவன் கட்டளை. ஒரு நல்ல தரமான இயக்குனர், காக்கா முட்டை படத்துக்காக நேஷனல் அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. இவருடைய எல்லா படமே ஓரளவுக்கு நல்லா ஓடி இருக்கு. அதனால் இந்த படமும் ஓடுன்ட்டு ட்ரேட் வட்டாரத்தில் எதிர்பார்க்குறாங்க. பார்க்கலாம் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எந்த அளவுக்கு பேசப்படுதுன்ட்டு. இந்த படத்துக்கு சென்சார் டீம் மொத்தம் ஒரு 4 cuts கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, கட் நம்பர் 1, மியூட் த வேர்ட்ஸ் ஒக்காலி ஒய், அந்த டைலாக் விமனை டீக்ரேடிங் பண்ணு தான், அதனால் அந்த கெட்ட வார்த்தையை மியூட் பண்ண சொல்லிட்டாங்க. கட் நம்பர் 2, மியூட் த வேர்ட் உமாலை, பப்ளிக் டீசன்சிக்காக தூக்க சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 3, மியூட் த வேர்ட்ஸ் வகாலி அண்ட் ஆல்சோ ரிமூவ் த வேர்ட் பேஸ்டர்ட் இன் சப்டைட்டில், பப்ளிக் டீசன்சிக்காக இந்த கெட்ட வார்த்தையை தூக்க சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 4, ரிமூவ் த டைலாக் ரிலேட்டட் டு பிஎம் விசிட் டூ ஃபாரின் கண்ட்ரீஸ், அதாவது பிஎம் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு எதுக்கு போயிட்டுருக்காருன்றத கலாய்க்கிற மாதிரி ஒரு டைலாக் போட்டாங்க போல இருக்கு. நம்ம மோடிஜியை தான் சொல்கிறாங்க, டிஃபர்மேஷனுக்காக அதை தூக்க சொல்லியிருக்காங்க. இவ்வளோதாங்க இந்த படத்தில் மொத்தம் 4 cuts. ஆனால் இந்த படம் எடுத்தவங்களே வாலண்டியராக இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள்ட்டு இன்னொரு 5 cuts போட்டிருக்காங்க. அது என்னென்னா, கட் நம்பர் 1, டெலீட் த தேங்க்ஸ் கார்டு ஆஃப் திரு சஞ்சய் வாத்வா அவர்கள், ஏபி இன்டர்நேஷ்னல். தேங்க்ஸ் கார்டில் இவர் பேர் தூக்கிட்டாங்க. கட் நம்பர் 2, ஆடட் த கார்ட் ட்ரைபல் ஆர்ட்ஸ் ப்ரசன்ஸ் ஆதிக்குடியின் கலைகள், இந்த கார்டை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 3, இந்த பிகினிங் டைட்டில் ஷஃபிள் த தேங்க்ஸ் கார்டு ஃப்ரம் ஃபிக்ஷனல் அண்ட் அனிமல் டிஸ்க்ளைமர் கார்டு டு கொக்குளம் ஆதிசிவன் துணை கார்டு, அதாவது இந்த தேங்க்ஸ் கார்டெல்லாம் ஷஃபிள் பண்ணி போட்டிருக்காங்களாம். கட் நம்பர் 4, ஷஃபிள் த தேங்க்ஸ் கார்டு ஃப்ரம் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி கார்டு டு டைரக்டர் ஃபேமிலி நேம் கார்டு மணிகண்டன் பெருமையுடன் வழங்கும், நோ சேஞ்ச் இன் டியூரேஷன். கட் நம்பர் 5, மியூட் த என்டர் ரோலிங் டைட்டில்ஸ், டைட்டிலில் ஏகப்பட்ட மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. இதை தான் சென்சார் ஆனதுக்கப்புறம் இந்த டீம் பண்ணியிருக்காங்க. இவ்வளோதாங்க இந்த படத்துடைய கட்ஸ். பார்க்கலாம் இந்த படம் நல்லபடியாக பேசப்பட்டு ஓரளவுக்கு வசூலும் வாரி காக்கா மட்ட அளவுக்கு நிறைய அவார்டுகளை குவிக்குதா இல்லையான்ட்டு. சரி, இப்போ இந்த கடைசி விவசாய படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த படத்துடைய உண்மையான ரிவ்யூ என்னன்னு பார்க்கலாம். இந்த படத்துடைய டைரக்டரான மணிகண்டன் இந்த படத்துடைய மெயின் லீடாக ஃபஸ்ட்டு யாரை நடிக்க வைக்கலாம்னு நினச்சார் தெரியுமா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை. அவர் எப்படி எப்படியோ ட்ரை பண்ணி அப்ரோச் பண்ண பார்த்தாரு, ஆனால் அது முடியல. அதுக்கப்புறம் அந்த முக்கியமான லீடுக்கு விஜய் சேதுபதியே நடிக்கிறதா இருந்தது. கடைசியில் அவரும் ரொம்ப பிஸியானதால் அந்த வயசான தாத்தா கேரக்டருக்கு உண்மையான விவசாயம் தெரிஞ்ச ஒரு விவசாயி பிடிச்சி நடிக்க வச்சுட்டாங்க. இப்படி யாருமே இல்லாத படம் பார்த்தா டாக்குமெண்ட்ரி மாதிரி ஆகிடும், படத்தை பிஸ்னஸ் பண்ண முடியாதுன்னு படத்துடைய வியாபாரத்துக்காக மட்டுமே விஜய் சேதுபதி ஒரு கேமியா பண்ணியிருக்காரு. யோகி பாபும் கிட்டத்தட்ட ஒரு கேமியா ரோல் தான் நடிச்சிருக்காரு. மேலும் இந்த படத்துடைய இசை இளையராஜன் முதல்ல போட்டாங்க, ஆனால் அவருடைய பின்னணி இசையில் டேரக்டருக்கு திருப்தி இல்லையா? அதேமாதிரி தான் கேட்குற இசை அவர் போட்டு தர மாட்டாராம். ஏங்க உங்களோட இசையில் எனக்கு அந்த ஃபீலிங்கே வரலங்க, மாற்றி போடுங்கன்னு சொன்னால் இளையராஜா கோச்சிக்கிட்டு போயிட்டாரான். இதனடா வம்பா போச்சுன்ட்டு கடுப்பான டேரக்டர் ஏற்கனவே இளையராஜா போட்ட மியூசிக்லாம் தூக்கி போட்டு புதுசாக சந்தோஷ் நாராயணனை மியூசிக் டேரக்டராக இந்த படத்தை புக் பண்ணி ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் மியூசிக் போட சொல்லிட்டாரு. அதுவே இப்போ ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்தை ஓடிக்கிட்டு இருக்கு. இளையராஜா ஃபேன்ஸ்லாம் இந்த படத்தை கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே இளையராஜா இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருந்தா தியேட்டரில் கூட்டம் நிறைஞ்சு வழிஞ்சிருக்கும். இப்படி தான் 2 வாரத்துக்கு முன்னாடி மருதன்னு ஒரு படம் வந்தது, அந்த படத்துக்கு மியூசிக் இளையராஜா தான். எவன் வந்து பார்த்தேன் அந்த படத்தை தினைக்கு அந்த படம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இசையை வச்சுலாம் இப்போ காமெடி பண்ண முடியாது. ஒருவேளை இந்த படத்துக்கு இளையராஜா இசையமைச்சிருந்தா படம் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா அப்படின்னு சில இளையராஜா ஃபேன்ஸ் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இந்த கடைசி விவசாயி படம் எத்தனையோ இன்டர்நேஷ்னல் அவார்டை பார்த்துட்டு வந்து தான், அடுத்த வருஷம் இந்த படம் நேஷனல் அவார்டு கூட வாங்கினாலும் வாங்கணுன்ட்டு சொல்லப்படுது. ஆனால் அப்பேற்பட்ட இந்த படத்துக்கு இன்றைக்கி தேட்டரில் படம் பார்க்க ஒரு 30 பேர் கூட வரல. மொத்தமே ஒரு 10-12 பேர் தான் படம் பார்க்க வந்தாங்க. அது கூட போஸ்டரில் அங்கங்கே விஜய் சேதுபதி இருக்கிறதால அந்த மூஞ்சிக்காக வந்த ஜனம் தான் அது. சரி, இந்த கடைசி விவசாயி படத்தோட கதனைன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சந்தோஷ் நாராயணன் போட்ட மியூசிக் ஆல்பமான என்ஜாய் என்ஜாமி பாட்டை நீங்கள் கேட்காம இருந்திருக்க மாட்டீங்க. கிட்டத்தட்ட ஒரு 400 million வியூஸ் கிட்ட யூடியூப்பில் போயிட்டுருக்கு. இந்த படத்தோட டேரக்டரான மணிகண்டன் இந்த படத்துடைய கதையை சொல்லி மியூசிக் வாங்கும்போது இந்த கடைசி விவசாயி படத்துடைய கதையை இன்ஸ்பிரேஷனை வச்சு அவர் ஒரு ஆல்பம் போட்டார். அதுதான் அந்த என்ஜாய் என்ஜாமி. இந்த படத்துடைய கருவான மொத்த எசன்ஸும் அந்த பாட்டில் இருக்கும். இதில் கொடுமைனா அந்த சாங் யூடியூப்பில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவுக்கு ட்ரெண்ட் ஆகி இந்த கடைசி விவசாயி படத்துடைய பட்ஜெட்டை விட அதிகம் சம்பாரிச்சிச்சு. ஆனால் இந்த முழு படத்தையும் தியேட்டரில் பார்க்க ஒரு 10 பேர் கூட வரல. நம்ம ஊர் மக்களுடைய ரசனையை தான் எதையுமே ஷார்ட்டாக கிறிஸ்பாக சொன்னால் ஏற்றுப்பாங்க. இன்றைக்கி இந்த படத்தை 2.5 hours எடுத்து வச்சிருக்காரு அதே கான்செப்டை. படம் பார்த்த அந்த 10 பேர் கூட
ரொம்ப ஸ்லோவாக இருக்கேன், இந்த விஷயத்தை இவ்வளோ ஜவு மாதிரி இழுத்து சொல்கிறாங்கன்ட்டு பெருசாக படத்தை பாராட்டாமல் தான் வெளியே போகிறாங்க. ஒரு காலத்தில் பாலுமந்திர எடுத்த சந்தியா ராகம், வீடு, இந்த மாதிரியான படங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த படம் ஓரளவுக்கு பிடிக்கும். இந்த படத்துடைய மேக்கிங் எந்த அளவுக்கு ஸ்லோவாக இருக்குன்னா, நீங்கள் கடைசியாக மேற்கு தொடர்ச்சி மலைன்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அதே டைப் ஆஃப் மேக்கிங் தான். படத்தில் பேசப்படுற ஒரு டைலாக் கூட யதார்த்தத்தை கொஞ்சம் கூட மிஞ்சாமல் 100% அப்படியே அந்த ஊர் மக்கள் என்ன பேசுவாங்களோ அதே டைலாக்காக வச்சுருக்காரு. படம் பார்க்குற பாதி பேருக்கு அந்த டைலாகே புரியாது, இருந்தாலும் நேட்டிவிட்டி அப்படி இருக்குது. விவசாயம் சம்மந்தப்பட்ட படங்கள் கிட்டத்தட்ட 1000 மேலே நம்பருக்கு வந்துடுச்சு. என்ன விவசாயம் சம்மந்தப்பட்ட படமா, என்ன மெசேஜ் சொல்கிறாங்களான்ட்டு போதும் போதும், விஜயிலிருந்து விஷால் வரைக்கும் பேசாத மெசேஜா போதியா அப்படின்னு கட்டுப்பாகிற அளவுக்கு எவ்வளோக்குள்ளே துருவ முடியுமோ அவ்வளோவும் துருவியாச்சு. என்ன தான் இத்தனை படங்கள் வந்திருந்தாலும் அந்த படங்களையெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு தனித்துவம் இருக்குதான். ஏன்னா இவங்க இந்த படத்தில் காட்டுற விவசாயம் எந்த ஒரு ரசாயன கலப்படம் இல்லாத ஆரோக்கியமான இயற்கை விவசாயத்தை பற்றி சொல்கிறாங்க. இயற்கை விவசாயம்னு சொன்னோடனே உங்களுக்கு உடனே ஜெயம் ரவியோட பூமி படம் ஞாபகம் வரலாம். அந்த மாதிரியான காமெடியெலாம் இங்கே பண்ணல. இந்த படத்துடைய மெயின் கேரக்டரான நல்லாண்டின்ற தாத்தாக்கு காது கேட்காது. அதனால் கடந்த 40 விஞ்ஞானம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, விவசாயம் எந்த அளவுக்கு மாறி இருக்கு, இப்போ மக்களுடைய மனப்பாங்களாக மாறி போய் எப்படி வேறு மாதிரி வாழ்கிறாங்கன்றத எதையுமே தெரியாத ஒரு ஆளாக இருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட 1080 முன்னாடி எப்படி மக்கள் விவசாயம் பண்ணாங்க, அப்போ என்ன மாதிரியான டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்கன்றது மட்டும் மைண்டில் வச்சுருக்காரு. நவீன யுகத்தை பற்றி எந்த ஒரு ஐடியாலஜியும் இல்லாமல் ரொம்ப எளிமையான ஏழை விவசாயியாக இருக்காரு. ஸோ இதுலேருந்தே புரிஞ்சுக்கோங்க, 40 முன்னாடி ஊரில் இருந்த மொத்த விவசாயி இவர மாதிரி தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் இது மாதிரி உன்னதமான ஒரு விவசாயி இவர் ஒருத்தர் மட்டும் தான் இருக்கார். அதனால தான் இந்த படத்துக்கு பேர் கடைசி விவசாயின்னு வச்சுருக்காங்க. அவருடைய விவசாய டெக்னிக் எப்படி இருக்குது, அவருடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குன்றது தான் இந்த படத்துடைய மையக்கரு. அறிவியல் வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சின்னு சொல்லிக்கிட்டு செவ்வாயில் ராக்கெட் வருகிறேன், பூமியை பொண்ணாக்குறேன், அணு ஆராய்ச்சி, நியூக்ளியர் ரியாக்டர்னு என்னென்னமோ உலக டெவலப்மெண்ட்ஸ் அடைஞ்சிது. ஆனால் கடைசியில் இந்த நேர்மையான இயற்கை விவசாயத்தை விட்டுட்டானுங்க எல்லாரும், பாதி பேர் நிலத்தை விற்றுட்டானுங்க. இன்றைக்கி விவசாயத்தை பண்ணுறது யாருன்னா தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள், ஏன் டைரக்டர், நடிகர்கள்லாம் கூட 100 வாங்கி வச்சுக்கிட்டு அங்கே நேர்மையான முறையில் ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறானுங்க. அதை வேறு வீடியோ எடுத்து யூடியூப்பில் வேறு போட்டுறானுங்க. என்ன இவங்க தொழில் நல்லா தானே போயிட்டுருக்கு, எதுக்கு இவங்க விவசாயம் பண்ணுறான்ட்டு நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது புரிய மாட்டேங்குது. ஆனால் அவனுக்கு புரிஞ்சுக்கிட்டானுங்க, ஃப்யூச்சரில் நம்ம சோத்துக்கு சிங்கி அடிப்போம், ரொம்ப நாள் இந்த வாயை வச்சு வியாபாரம் பண்ணி உலகத்தை ஏமாற்ற முடியாது, கடைசியில் இந்த மண்ணுக்கு தான் வந்தாங்கன்னு அவனுக்கு புரிஞ்சுக்கிட்டானுங்க. ஆனால் நம்மளுக்கு தான் இன்னும் புரிஞ்சிக்கல. அவனுக்கு எப்படி குறுக்கோயிலில் ஜெயிச்சாங்களோ அதே மாதிரி ஜெயிக்கலான்ற எண்ணம் தான் பல பேருக்கு உண்டு. நீ இந்த நேர்மையான இயற்கை விவசாயத்தையே பணக்காரம் மட்டும்தான் பண்ணுறான், இந்த நல்லாண்டி மாதிரியான உண்மையான விவசாயிகள் இப்போ இல்லை. ஜனங்களுக்கு இதை உணர்த்தவே இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. ஓ அடடா, என்ன ஒரு அருமையான மெசேஜ் அப்படின்ட்டு மக்களாவது இந்த தாத்தாவை பார்த்து இனி திருந்தி இது மாதிரி விவசாயத்தை பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது, உண்மையிலே மக்களுக்கு இதெல்லாம் தெரியாதான்னு கேட்டால் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியுது தான். இருந்தாலும் எங்களால் முடியல தாத்தா, நாங்கள் வேறு வேலைக்கு போகிறோம், ஆளை விடுங்க அப்படின்ற எண்ணம் தான் இன்றைக்கி பல பேருக்கு வந்துடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு சோர்ந்துட்டாங்க விவசாயம் பண்ணி. இந்த படத்தில் விஜய் சேதுபதி ஒரு டைலாக் சொல்லுவார், நம்ம ஊரை யார் ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் விஜய் சேதுபதி மேலே கையை கட்டுவார். முருகன் தான் ஒன்று கேள்வி கேட்டார், அதிர்ச்சியாகி கையெடுத்து கும்பிடுவார். என்ன கேட்டால் அதே பதில் தான், இனி நம்ம என்ன பண்ணுறது கேட்டால் எல்லாம் முருகன் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு போக வேண்டியது தான், நம்மளால் எதையும் மாற்ற முடியாதுப்பா. இந்த படத்துடைய மெயின் லெட்டர் நல்லாண்டி தாத்தா இப்போ உயிரோடு இல்லை, இறந்துட்டார். நான் நிலத்தில் விவசாயம் பண்ணும்போது 3 செத்து கிடக்குது, அதை எடுத்து பக்குவமாக பலன் நோடி புதைச்சிடுறாரு. இதை கேள்விப்படுற போலீஸ் டிபார்ட்மெண்ட் மயில கொண்டு புதைச்சிட்டு இந்த தாத்தாவை அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டுறாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு 1/4 ஏக்கருக்கு கோயிலுக்காக நெல் போட்டிருக்காரு தாத்தா. மயில புதைச்சா இவ்வளோ பெரிய பிரச்சனையாகவும் தெரியாமல் அவர் ஏதோ பண்ணிட்டாரு. அதனால் கோர்ட்டு கேஸ்னு 30 அவர் ரிமாண்டில் வச்சிடறாங்க. அப்புறம் இந்த பயிர் என்னாச்சு, அவருடைய நேர்மையான டெக்னிக்கை ஃபாலோ பண்ண தெரியாமல் ரசாயன உரத்தை போட்டு இவர் திரும்பி வரதுக்குள்ள அந்த மொத்த பயிரையும் சாகடிச்சிடறானுங்க. கூட இருக்கவங்க எல்லாரும் அவ்வளோ பயிரும் செத்து கிடக்கிறத பார்த்து ஆளு அதிர்ச்சி அடைஞ்சு கிட்டத்தட்ட இறக்கன்ற தருவாக்கி போயிடுறாரு தாத்தா. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்றதா இந்த படத்துடைய மீதி கதை. படம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, என்னையா இது, நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டு ஒரு 1/2 இந்த படத்தை உட்காந்து பார்த்தா கண்ணு சொருகி 10 தூங்கிடுவீங்க. எவ்வளோ தெளிவாக இருந்தாலும் உங்கள் வாயில் கொட்டாவி வர வைக்கிறமான படம் தான் இது. ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, சினிமா எடுக்க தெரியாமல் இந்த படத்தை எடுத்து வைக்கல. இந்த படத்துடைய டேரக்டர் ஏற்கனவே காக்கா முட்டை, ஆண்டவன் கட்டளைன்னு 2 படத்தை எடுத்து தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஸோ நான் இப்படி தான் எடுப்பேன், இந்த விஷயத்தை இப்படி தான் சொல்லணும்னு தெளிவாக தெரிஞ்சு தான் இந்த மேக்கிங் பண்ணியிருக்காரு இந்த படத்துடைய இயக்குனர். பார்க்கலாம் அவருடைய எண்ணம் வெற்றி அடையதான்ட்டு. இந்த படத்துக்கு 100 எவ்வளோ கொடுக்கலானா, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் உசுரோடு இருக்க அந்த நேர்மையான இயற்கை விவசாயத்தை முழுசாக அழிச்சிடாதீங்கன்னு சொல்கிற நல்ல கான்செப்ட் கொண்ட கதை இது. அதுக்காகவே இந்த படத்துக்கு 100 கொடுத்தாகணும். மிச்சம் 40% லாஸ் எதுக்குன்னா, தூங்கிட்டாங்கப்பா தேட்டரில் எல்லாரும். அந்த பொறுப்பை இயக்குனர் துறக்க முடியாது, தூங்காத மாதிரி திரைக்கதை வடிவமைச்சிருக்கலாம். அடுத்த படத்தில் சந்திப்போம். கழுதை கற்பூர வாசனை உனக்கு தெரியுமாடா?